கடந்த சில வருஷமாவே சோசியல் மீடியாவில் தாடி பாலாஜியோட குடும்ப பிரச்சனை தான் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். தமிழ் சினிமா உலகில் ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகராக இருந்தவர் தான் தாடி பாலாஜி. இவரோட குடும்ப பிரச்சனை ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான். நடிகர் தாடி பாலாஜியோட மனைவி நித்யா, இவங்களுக்கு போசிக்கான்ற மகளும் இருக்காங்க. தாடி பாலாஜியும் நித்யாவும் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் சேர்ந்து நடனம் ஆடினப்ப தான் இவங்களுக்கு இடையில இருந்த குடும்ப பிரச்சனையே வெளியே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து போலீஸ் கோர்ட்டுன்ட்டு இவங்களோட குடும்ப பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதோட சோசியல் மீடியாவில் பயங்கர சர்ச்சையையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே பிரிஞ்சு தான் வாழ்ந்தாங்க. இந்த நிலையில் தான் தமிழில் நடந்த பிக்பாஸ் 2வது சீசனில் தாடி பாலாஜி வந்து போட்டியாளராக கலந்துக்கிட்டாரு. பிக்பாஸ் சீசன் இறுதியில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு தான் டிவியிலலாம் காட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தாடி பாலாஜி தனியாகவும், நித்யா வந்து தன்னோட மகள் போசிகா கூட தனியாகவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தாடி பாலாஜி பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் இருந்தப்ப தன்னோட மகள் பற்றி கண் கலங்கி பேசியிருந்தார். அப்போ தன் மகக்கிட்ட சேர்ந்து வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க நித்யா. இந்த நிலையில் தன்னோட மகளை மனைவி பிடியில் இருந்து மீட்டு தரும்படி மனைவி மேலே நடவடிக்கை எடுக்க கோரியும் நடிகர் தாடி பாலாஜி தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகாரும் கொடுத்திருந்தார். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற நித்யா, பிக்பாஸ் முடிஞ்சதும் கமல் ஒரு மது விருந்து வச்சதாகவும், அப்போ பாலாஜி தன்கிட்ட சொல்லாமலேயே வந்ததாகவும், அப்போ கமல் முன் நல்லவர் போல பாலாஜி நடித்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்போ இருந்து கமல்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி நான் பேச முயற்சி பண்ணேன். மக்கள் நீதி மையத்துக்காக நான் ரொம்பவே உழைச்சிருக்கேன். அப்போவும் அவர் என்கிட்ட என்ன பிரச்சனைனே கேட்கல கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நித்யா. தன்னோட கட்சியில் இருக்க பெண்ணோட பிரச்சனையே அவரால் தீர்த்து வைக்க முடியலையே, அவராக மக்கள் பிரச்சனையை தீர்க்க போகிறாரு? மக்கள் நீதி மையம் பேருக்கு மட்டும்தான், தன்னோட மக்களுக்கு எந்த நீதியுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நித்யா. அதே போல் பாலாஜி பற்றி பேசின நித்யா, அவங்க நல்லா நாடகம் போடுறாரு, அவர் மீடியாவுக்காக தான் இத்தனையும் பண்ணிகிட்ருக்காரு, அவர் கூட வேலைக்காக என்னோட மகளையும் கூட்டிட்டு போயிருக்காரு, ஆனால் நான் கூட்டிட்டு போனதை மட்டும் குத்த சொல்றாரு, அவர் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே கைது செய்யப்படுவார்னு சொல்லியிருக்காங்க நித்யா. அதே போல மீடியாவில் இருந்து எனக்கு சிம்பு மட்டும்தான் என்ன பிரச்சனைன்றதை எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி விசாரிச்சாரு. சிம்புவை திரையில் வேற மாதிரி தான் பார்த்துருப்போம், ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் தங்கமான மனுஷன். நான் சிம்பு பேசினப்ப யாரோ மிமிக்ரி பண்ணுறாங்கன்னு நினச்சி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்னை வீடியோ காலில் கூப்பிட்டு பேசினார்னு சொல்லியிருக்காங்க நித்யா.